பூமியில் வாழ்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் வாழ்கிறதுக்கு, அதாவது நிலவில் போய் வாழ்கிறதுக்கான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி ஏற்கனவே பல்வேறு கட்ட சோதனைகள் எல்லாம் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2024 அப்படிங்கிற அந்த கேலண்டரை நோக்கி நம்ம எல்லாரும் நகர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் சுனாமிக்கான மாதம், நிலநடுக்கத்துக்கான மாதம், பெருவெள்ளத்துக்கான மாதம். இப்படி வருடத்துக்கு 12 மாதம் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்துக்குன்னே ஒரு சில தனி சிறப்புகள் இருக்குது. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இலங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றியும், அந்த நாடு 2024 பிறகு நாம் பேசவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் அடங்கியிருக்கு. அப்படின்னா இலங்கை என்னாக போகுதுங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அதுக்கான பதிலாக இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இலங்கை, இந்த நாடு ராவணன் வாழ்ந்த நாடு, ராவணன் பல மக்களை வந்து வாழ்வித்த நாடு. சிகரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த சிகரியா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மேலே மலை மேலே போகிறதுக்கே அங்கேதான் ராவணன் வந்து கப்பல் கட்டி வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு விடயம். அது மட்டும் கிடையாது, அவனுடைய வான்வெளி எப்படி இன்றைக்கி நம்ம ஏரோப்ளேனும் ஹெலிகாப்டரும் வச்சுருக்கோமோ அதே மாதிரியான சிஸ்டம் ஒன்று சிகரியா மலை மேலே ராவணன் வச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சொல்லப்படுது. தாண்டி ஏராளமான தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க, சிங்களர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இப்போ கூட்டாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதோட இலங்கையை பற்றின விஷயத்தை முடிச்சுக்கலாம். பட் 2024 நடக்கக்கூடிய அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிம்பாங்க, அதில் பாபா வாங்கா மாதிரியான பழங்காலத்து நபர்களாகட்டும், அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் 70% மேலே பழிச்சிருக்கு. நாஸ்ட்ரோடாமஸ் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும், ஏற்கனவே அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ஜோதிடர், அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயங்களும் 80% மேலே பழிச்சிருக்கு. இப்போ 2024 அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய சென்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னு ஏற்கனவே வல்லுநர்கள் கணித்த விடயங்கள், இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குது. இதை தாண்டி வந்து வடகொரியா வந்து விண்வெளியில் ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் ஏகப்பட்ட சேட்டலைட் அனுப்பிச்சிட்ருக்காங்க. விண்வெளிக்குள்ளேயே ஏகப்பட்ட குப்பைகளும் கொட்டி கிடக்கு. இந்த குப்பைகள் மூலியமாக நம்முடைய இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. டெக்னாலஜி அடிப்படையில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி உலக அளவில் வளர்ந்து நிற்கிதுங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. 2004 சுனாமி வந்தப்போ அது பற்றிய விழிப்புணர்வுங்கிறது நமக்கு இல்லை. ஒரு பீரியடில் இளமுரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருந்தது. அந்த இளமுரியா கண்டம் வந்து எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது, நம்ம தரையிலிருந்து 7000 மைல் தொலைவு வந்து இருக்கக்கூடியது அந்த இளமுரியா கண்டம்னு வரலாற்று தமிழ் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலமே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஆழி பேரலை வந்து அமைக்கிட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த ஆழி பேரலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே நமக்கு 2004 சுனாமி காலகட்டத்தில் தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் 2024 சுனாமி வர காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லுது. அப்படி வரும் என்றால் அது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இலங்கையை முற்றிலுமாக அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இலங்கை அழியணும் அப்படின்னா அதுக்கு 92 அடி உயரம் வரைக்கும் வந்து சுனாமி மொத்தமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. 92 அடி உயரம் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மனிதனுடைய உயரமே வந்து 6 அடி தான். அப்போ 92 அடி உயரத்துக்கு சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இலங்கையில் இருக்கா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. நம்முடைய சென்னை மூழ்கணும் அப்படின்னா கூட, அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே வந்து முத முதல்ல சூரியனை பார்க்கக்கூடிய நாடு அப்படின்னா நியூசிலாந்து தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெடி வெடிக்கக்கூடியது, ஃபஸ்ட்டு 12 o'clock அப்படிங்கிறது, அப்போ நியூ இயர் கொண்டாடுறது எல்லாருமே நியூசிலாந்து கண்ட்ரியில் தான் கொண்டாடுவாங்க. உலகத்தில் முதல் சூரிய உதயம் அப்படிங்கிறது நியூசிலாந்தில் தான் நடக்கும். இரவு 12 மணி அப்படிங்கிறது நியூசிலாந்தில் கொண்டாடக்கூடிய அந்த விஷுவலை கேட்டு மக்கள் கண்மொழிச்சு நியூசிலாந்தில் ஃபஸ்ட்டு நியூ இயர் கொண்டாடிட்டாங்க. அடுத்து என்ன ஆஸ்திரேலியா,
பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து கொண்டாடுவாங்க. இப்படி வந்து அதிலிருந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கமலஹாசன் பாடலோடு நம்ம கொண்டாடுவோம். அப்படி அந்த 2024 நியூ இயரை நம்ம கொண்டாடும் போது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முதல் சூரிய உதயம் பார்க்கக்கூடிய நியூசிலாந்து வந்து 62 அடி சுனாமி அலை வந்து பெரிய அளவில் எழும்பும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நியூசிலாந்தும் கடலுக்குள்ளே போயிடும். நியூசிலாந்தே வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதி தான், அந்த லேண்டும் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிடும் அப்படிங்கிற கணிப்புகள் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கும். அப்படின்னா இந்த பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சென்னையில் ஏற்கனவே 2015 பெருவெள்ளத்தில் எப்படி பாதிக்கப்பட்டோன்னு தெரியும், 2023 எப்படி பாதிக்கப்பட்டோன்னு தெரியும். இதை எல்லாமே அவங்களுடைய கேலண்டரில் அவங்க எழுதி வச்சுருக்கக்கூடிய புத்தகங்களில் தெளிவாக குறித்து வச்சுருக்காங்க. 600 ஆண்டுகளாக அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இந்த 2024 அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த விடயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சாட் ஜிபிடி அப்படிங்கிற விஷயமாகட்டும், கூகுள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள மனுஷனை மூழ்கடிக்கக்கூடிய விடயங்கள் அடுத்து நிகழப்போகுது. ஸோ இது ஒரு புறம் இருக்க நம்ம ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தெல்லாம் உருவாக்கணும். ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சு வங்கக்கடலில் மனிதர்களை வந்து மறுபடியும் வந்து அவங்கள வான்வெளிக்கு அனுப்பி 17 கிலோமீட்டர் தொலைவில் வானத்துக்கு அனுப்பி 3 பேரை மறுபடியும் தரைக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வுகள் அது சோதனை ஓட்டமாக வெற்றி பெற்றிருக்கு. அது 2024-2025 தொடக்கத்தில் ககன்யான் திட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டாலுமே நம்ம வந்து இந்த சந்திராயன் 3 மூலியமா விண்வெளிக்கு ஏற்கனவே நம்ம போயிட்டு வச்சுருக்கோம். அதாவது நிலவுலையே போய் கால் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆவுத்தியா L1 அப்படிங்கிறதும் சாதிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. இப்போ நம்ம பூமியை தாண்டி நம்ம விண்வெளி பக்கம் கவனம் செலுத்துறதுனால விண்வெளியில இருந்தும் நமக்கு எரிகற்களோ இல்லை விண்வெளியில இருந்து சில தாக்கங்கள், அதாவது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பூமியை விட்டு வான்வெளிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியன்களும் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச வடகொரியாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ஸ்பேஸ்எக்ஸ்ங்கிற நிறுவனங்களாகட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா டைரக்டா சேட்டலைட்டை அங்கே விண்வெளிக்கு அனுப்புறாங்க. இந்த சேட்டலைட் வந்து அங்கே போய் மூடுறதன் மூலியமா ஏகப்பட்ட குப்பைகளும் சேருது. அந்த குப்பைகள் எல்லாமே மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருது. அப்போ வான்வெளியில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏலியனுடைய கண்ணில் பட்டு அது மறுபடியும் நம்முடைய பூமியை நோக்கி அது ஏலியன் வந்ததுன்னா ஏலியன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி நம்ம சந்திரன்ல போய் வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு கண்டங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்க பால்வெளி அண்டத்துல இருக்கக்கூடிய ஏலியன்கள் இங்க வந்து வாழணும்னு ஆசைப்பட்டதுன்னா என்ன நடக்குங்கிறத மக்களாகி நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்குண்டான ப்ரிடிக்ஷன்ஸும் இதுல பாபாவாங்க சைட்ல இருந்தும் நாஸ்டுடாமஸினுடைய எழுத்துக்கள்ல இருந்தும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது 2024 நடக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா 942 இந்த பின்புதிப்புகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் 2024 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, வறண்ட பூமி மேலும் வறண்டு போகுங்கிற வார்த்தையும் பெருவெள்ளம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால பெரும் பஞ்சம் ஏற்படுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போர்ல வந்து பஞ்சம் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. செயற்கையான பஞ்சமாக அது பார்க்கப்படுது. ஆனா இயற்கையிலேயே நிஜமாகவே பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சுனாமி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே பார்த்தோம். விவசாயம் அடியோடு அழியுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. கோதுமைக்கு கட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க புதுஷம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது 2023 நிறைவேறியிருந்தது. காரணம் என்னன்னா இந்தியாவில வந்து இந்த வேளாண் சட்டங்கள் அதை தாண்டி வந்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் தடுக்கப்பட்டது. உலக அளவில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடந்த போர் மூலியமா அப்போ கோதுமைக்கான கட்டுப்பாடு அப்படிங்கிறது உலக அளவில் ஏற்பட்டது. இப்படி வந்து அவங்க கணிக்கக்கூடிய விஷயங்கள் செயலாக்கம் பெற்றுக்கொண்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 3 உலகப் போர்கள் 3வது உலகப் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அமெரிக்கா, சவுதி, அதற்கு பிறகு இஸ்ரேல், காசா, இந்த பக்கம் பிரிட்டனு, இப்படி ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் செயல்பாடுகள் மூலியமாகவும் ஒரு பெரிய அச்சம் இருக்கு.
இப்படிப்பட்ட நிலையில வந்து பசுமையும் பஞ்சமும் நோய்வாய்ப்படக்கூடிய நிகழ்வுகளும் இவங்க எழுதியிருக்கக்கூடிய பிரிடிக்ஷன் அடிப்படையில 2024 வந்துருமோ அப்படிங்கிற பெரும் அச்சம் இருக்கு. அதே நேரத்துல போரும் கடற்படை ரிலேட்டடான போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதுக்கு உதாரணம்னா மத்திய தரைக்கடல் பகுதியில அவங்க அரிசியை அடிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய போர் கப்பல்கள், இதை வச்சு வந்து 2024 தொடக்க காலம் பெரிய அளவிலான போருக்கான ஆயத்தமாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது. ஆக மொத்தமா பார்க்கும்போது இங்க நம்முடைய வாழக்கூடிய இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சூழலை நம்ம சரியாக பயன்படுத்தாத போது எப்படி வந்து இங்க நம்ம குப்பை போடுறோமோ அதே மாதிரி விண்வெளியிலையும் நம்ம குப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து சரியாக நில கட்டமைப்பை சரியாக ஒழுங்கமைக்காததுனால நம்மளுக்கு பெருவெள்ளம் ஏற்படும் போது சரியா நிறைய மக்கள் இறந்து போறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ மறுபடியும் கொரோனா அப்படிங்கிற அந்த பெரிய நோய் வந்து தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மட்டுமே இன்னைக்கு மட்டுமே 4 பேர் இறந்து போயிருக்காங்க. 600 மேற்பட்டவருக்கு இந்தியாவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சீனால ஒரு கொள்ளை நோய் அப்படிங்கிறது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து கொரோனா அப்படின்னு அவங்க சொல்லாட்டியும் ஆனா சைனாவில் என்ன மாதிரியான நோய் தாக்கம் இருக்கு, மர்ம நோய் தாக்குதல் காய்ச்சல் அப்படிங்கிற உள்ளிட்ட விஷயங்களுக்காக கடந்த 1 காலமா வந்து அதாவது டிசம்பருடைய தொடக்கத்துல இருந்தே அவங்க நிறைய பேர் அட்மிட் ஆனாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் கொரோனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இல்ல வேறு ஒரு கொள்ளை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற பெரும் அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2024 ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷனுக்கு இடையில நம்ம வாழ தொடங்க போறோம். அந்த வாழ்க்கை நலமாவோடு வாழ வேண்டும். நம்ம சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லாம் திருவள்ளிக்கரையிலும் தேனாம்பேட்டை வரையிலும் வந்து பெருவெள்ளம் வருவதற்கான வாய்ப்பும் ஒட்டுமொத்தமா அந்த லேண்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகளும், படையப்பா படத்துல நடிச்ச ஒரு காமெடி நடிகர் இடையில வந்து சித்த வீடுகள்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு. அதையும் நம்ம ஒப்பீட்டுக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய குறிப்புகளை தாண்டி உள்ளூர்ல இருந்து அயலான் வரைக்கும் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கிறது தொழில்நுட்பத்துல நம்ம ஒரு பக்கம் மேல போயிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை இழந்துகிட்டே இருக்கோங்கிறது தான். ஸோ கிடைக்கக்கூடிய வாழ்க்கைய ரொம்ப இந்த நிமிடம் நமக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் இதை சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிறது தான். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வார்த்தையோட இந்த எபிசோட நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.